வணக்கம், இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம இந்த வீடியோவில் 16/9/2024 நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக, ராஞ்சியிலிருந்து காணொலி முறையில் 6 புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் மோடி தொடங்கி வச்சிருக்காரு. ஜார்க்கண்டோட டாடா நகர், பீகாரோட பாட்னாவை இணைக்கக்கூடியது, ஒடிஷாவின் பிரம்மபூர் டாடா நகரை இணைக்கக்கூடியது, ஒடிஷாவோட ரூர்கேலா, மேற்கு வங்கத்தோட ஹவுராவை இணைக்கக்கூடியது, ஜார்க்கண்டின் தேவ்கர், உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி இணைக்கக்கூடியது, பீகாரின் பாகல்பூர்லேருந்து கௌரா வரைக்கும் இணைக்கக்கூடியது, பீகாரின் கயா டு கௌரா, இந்த மாதிரி 6 வந்தே பாரத் ரயில் சேவைகளை வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்தது, பெருநிறுவனங்கள் அல்லாத சிறு வியாபாரிகளுக்கும் எளிய கடன் உதவியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட முத்ரா திட்டத்தின் மூலமாக கடந்த 10 ஆண்டுகளில் 30 லட்சம் கோடி கடன் கொடுக்கப்பட்டிருக்கு. முத்ரா திட்டம் அப்படிங்கிறது 2015 ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்டது. இது எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னா, நாட்டோட சிறு குறு வியாபாரிகளுக்கும் 10 லட்சம் வரைக்கும் பற்று இல்லாமல், செக்யூரிட்டி இல்லாமல் ஈஸியாக கடன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது. முத்ரா திட்டத்தின் கீழே வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள், குறு நிதி நிறுவனங்கள் மற்றும் பிற நிதி அமைப்புகளால் கடன்கள் கொடுக்கப்படுது. இந்த ஸ்கீம் மூலமாக 10 வருஷத்தில் 30 லட்சம் கோடி கடன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. அடுத்தது, புயல் பாதிப்பு காரணமாக மியான்மர், லாவோஸ், வியட்நாம் பாதிப்படைஞ்சிருக்கு. அதனால் இந்தியா வந்து நிவாரண உதவி கொடுத்துருக்காங்க. சத்பவ் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை மூலமாக நிவாரணப் பொருள்களை இந்தியா கொடுத்துருக்காங்க. இது வந்து யாகி புயல் காரணமாக இந்த இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவோட கல்வி திட்டத்தை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு ஆசிய வளர்ச்சி வங்கி அறிவுரை கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானோட கல்வி முறையை சீர் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதோட குடிமக்களுக்கு தரமான கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்தியாவோட உல்லாஸ் ஸ்கீமை ஏற்றுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிய வளர்ச்சி வங்கி அறிவுறுத்தியிருக்கு. இந்தியாவோட உல்லாஸ் கல்வி திட்டம் அப்படிங்கிறது கடந்த வருடம் ஜூலை மாதம் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. பாகிஸ்தானில் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் அறிவிக்கப்பட்டுச்சுன்னா அது வெற்றியடைகிறதுக்கு வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உதயமலையில் பூத்துக்குலுங்கக்கூடிய குறிஞ்சிப்பூக்கள் அதிக அளவில் பூத்திருக்கிறதுனால எப்ப நாடு அப்படிங்கிற பகுதியில் மலை முழுக்க நீல நிறத்தில் ரம்மியமாக வந்து காட்சி கொடுக்குறது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கக்கூடியது தான் அந்த குறிஞ்சிப்பூ. ஊட்டியில் வந்து அதிகமாக இந்த இப்போ வந்து பூத்துருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.